ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்து சொல்லி, ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய வார்த்தையின் தியானத்தோடு கூட உங்கள் எல்லோரையும் பலப்படுத்த வேண்டும் என்று அனுதினமும் காலை 7 மணிக்கெல்லாம் தனதின தியானம் மூலமாக உங்களிடத்திற்கு வருகிறோம். வாருங்கள், நீங்களும் அவளோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் சிலர் ஒருவேளை களைப்போடு படுக்கையில் இருப்பீர்கள் என்றால், இன்னும் ஆயத்தமாக இருக்கவில்லை என்றால் வாருங்கள், ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் ஆரம்பிக்கலாம். நெருங்கி வாருங்கள். இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதிய வைத்துக் கொண்டது தேவனுடைய வார்த்தைகள் என்பதனாலே அவைகளை கை கொண்டால் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதோடு ஆண்டவர் அருளுகிற நிறைவான சமாதான சந்தோஷத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கும் என்றும் வழிநடத்தும் என்றும் கனி கொடுக்க செய்யும் என்றும், உமக்கு விருப்பமுள்ளவர்களாய் வாழ்வதற்கு அது அதிகமாக எங்களுக்கு உதவி செய்யும் என்பதை உணர்ந்து கொண்டு, ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய பாதத்தின் அருகே நாங்கள் காணப்படுகிற கிருபையருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன். எழுந்துட்டீங்களா? பைபிள் எடுத்தீங்களா? வாசிச்சீங்களா? எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கிறது என்னங்க? தூங்கி எழும்போது வீட்டில் தானே இருக்கணும். நீங்க வீட்டில் தூங்கி எழுறீங்களா, அல்லது வீதியில் தூங்கி எழுறீங்களா, அல்லது வெவ்வேறு இடங்களில் இருக்கிறீங்களா? எங்கெங்கோ சென்று குடும்பத்தை விட்டு தூரமாக இருப்பது இந்நாட்களில் அநேகருக்கு சர்வசாதாரணமாகி விட்டது. ஒரு பறவையை கவனிங்க, அது எங்கு சுத்தினாலும் சாயங்காலமானதும் தன்னுடைய கூட்டுக்கு திரும்பிடும். அதேபோல தேவன் நமக்கென்று ஒரு குடும்பத்தை அருளியிருக்கிறார். பறவைகளை காட்டிலும் நாம் மேன்மையானவர்கள். நாம் எங்கு இருந்தாலும் சாயங்காலமானதும் வீட்டுக்கு வந்து சேருவது தான் நல்லதுங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்டது, பைபிள் காலேஜிலே படிக்கிற போது அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கொண்டேன். அதைத் தொடர்ந்து விவாகமான பிறகும் கூட ஊழியத்தை விஸ்தரித்து அதில் செய்து கொண்டிருந்த போது, எந்த ஊருக்கு மீட்டிங்கு போனாலும், அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும், ஒருவேளை விடியின நேரமாக இருந்தாலும், அங்கேயே தங்காமல் வீட்டுக்கு வந்துடுவேன். நடுராத்திரியான கூட வந்து சேர்ந்து குடும்பத்தாரோடு இருப்பதை கற்றுக்கொண்டேன். அதனால்தான் என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடிந்தது. குடும்பத்தை விட்டு விட்டு நாம் எதையோ சாதித்தாலும், எங்கெங்கு சென்று எதையதையோ செய்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களை தொடங்கினாலும், அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குங்க? உங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தோடு கூட இருக்கிற குடும்பம் இருந்தா, கணவன் மனைவியான எங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்களா? தேவனிடத்தில் பயபக்தியோடு இருக்கிறார்களா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன உங்களுடைய பாரம் என்ன அப்படின்னா, என்னுடைய பாரம் எல்லாம் பிள்ளைகளை குறித்து தாயா, என் கணவரை குறித்து தான், என் மனைவியை குறித்து தான் என்று சொல்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ராத்திரி பூரா நேரத்தை வீணாக்கிக்கிட்டு ஒழுங்காக தூங்காமல் காலையில் எழுந்ததும் ஜெபம் அப்படின்னா அவங்களால எப்படி எழ முடியும் சொல்லுங்க? அநேக நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வரும்போது பிள்ளைகள் தூங்குறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க, ஆனால் அவங்க பெட்ஷீட்டை போற்றி மறைவுக்குள்ளாகிருந்த நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் உள்ளம் சோர்ந்து போய்விடும், சிதறி போய்விடும். அதனால் தான் பிரயோஜனம் உள்ளவர்களாக ஆகிறதில்லை. குடும்பத்தை இழந்து போய்விட்டால், குடும்பத்தை கெடுத்து கொண்டால் வாழ்க்கையில் வேற என்னங்க இருக்கு? தேவன் குடும்ப உறவை ஆசீர்வதித்திருக்கிறார். கட்டாயமாக குடும்பம் என்றாலே பிரச்சனைகள் இருக்கும். குடும்பம் என்றாலே விவாகம் பண்ணி கொண்டிருக்கிறவர்களுக்கு சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சரீர பிரகாரமான பிரச்சனைகள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் குடும்பமான ஆதாம் ஏவாள் துவங்கி இந்நாளில் இருக்கிற எல்லா குடும்பங்களிலேயும் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், பாடுகள், வேதனை, கஷ்டம், சிரமம், பொறாமை, துவேஷங்கள், தகராறுகள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதனால்தான் இயேசுவை மையமாக கொண்ட குடும்பமாக இருக்க வேண்டும். அதற்கு குடும்ப ஜெபம் நம் வீடுகளிலே இருக்க வேண்டும். நீங்கள் எழும்பி ஜெபம் செய்வது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி குடும்பத்தார் எல்லோரையும் சேர்த்து உட்கார வைத்து காலையிலேயே ஒரு சின்ன ஜெபம் செய்தால் நல்லது. அதை செய்றீங்களா? செய்யுங்க, செய்யுங்க.
உண்மைதான், காலை நேரம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அந்த அம்மா வீட்டில் சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பிள்ளைகளுக்காக. சிறு பிள்ளைகள்லாம் குளிச்சு விடணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும், நீங்க ஆபீஸ்க்கு போகணும். இப்படி எத்தனை வேலைகள் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 minutes நீங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வார்த்தை ஜெபித்தால் கூட ஆண்டவரே இந்த தினம் முழுவதும் ஆசீர்வதிங்க, எங்களை ஐக்கியப்படுத்துங்க. என்றால் சமாதானம் உங்கள் வீடுகளிலே தங்கும். தேவனுடைய வேலி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தேவனுடைய துணை உங்களோடு என்றென்றும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் என்ற விஷயத்தை நாம் மறந்துடவே கூடாது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்ணுக்கு முன்பாக வளர்வதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றார்களா? இந்நாட்களிலே அநேக குடும்பங்களிலே பிரச்சனை வர காரணம் தாய் தகப்பனாக நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பதுதான். எடுத்துக்கொள்ளலாம் உபாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர், கவனிங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. எகிப்திலே இருந்தபோது அவர்களுக்கு ஆராதனை இல்லை, சுதந்திரம் இல்லை, சுமை சுமக்கிற வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஆம், நாம் ஆண்டவரை அறியாத போது உலகத்தில் இருக்கிற போது மனிதர்களை கவனிங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சுமக்கிற வேலை, பிரயாசப்பட்டு கடினமாய் உழைத்து அந்த எஜமானன் தருகிற சம்பளத்துக்காகவோ, அந்த வியாபாரத்தில் வரும் லாபத்துக்காகவோ, அல்லது மனிதர்களின் பாராட்டுதலுக்காகவோ மனிதன் கஷ்டப்பட்டு உணவை பற்றி கூட கவலைப்படாமல், மனைவி பிள்ளைகளை கூட கண்டுகொள்ளாமல் பிரயாசப்படுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். வீட்டை பஜாரை போல ஆக்கிக் கொண்டிருக்கிறவர்களை. நீங்கள் இப்பொழுது உங்கள் சொந்த தேசத்திற்கு போகப் போகிறீர்கள். நான் ஆசீர்வதிக்கிற தேசத்திற்கு போகவிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் உங்களுக்கென்று ஒரு நல்ல வீடு கூட இல்லை, ஒன்றாக கூடி வருகின்ற ஒரு இடம் கூட இல்லை. இப்பொழுது நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தரப்போகிறேன். அதில் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சேர்ந்து என்னுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறதா இருக்க வேண்டும். என்னுடைய கட்டளைகளை கற்பனைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம் எல்லோருக்கும் தேவன் சொல்லுகிற காரியம், நீ ஒருவன் மாத்திரம் பக்தியில் இருந்தால் போதாது, உன் மனைவி, உன் பிள்ளைகள், அல்லது உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் குடும்பத்தார் எல்லோரையும் ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். பொறுமையோடும் சாந்தத்தோடும் அன்போடும் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுத்தருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயோ, நாங்கள் சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கோம், அவங்க கேட்கறது இல்லைங்க, எங்கள் பிள்ளைகள் மாறுறதே இல்லைங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. சொல்லதை செய்ய மாட்டாங்க பிள்ளைங்க, நாம் செய்கிறத தான் அவங்க செய்வாங்க. நீங்கள் சொல்கிறவர்களாக இருப்பதிலே பிரயோஜனம் இல்லை. செய்து காண்பியுங்கள், வார்த்தையின்படி அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் எதை பிள்ளைகளிடம் சொல்லுகிறீர்களோ, அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அப்படி நீங்கள் இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள். நீ சொல்வதை ஒருவேளை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நீ என்ன செய்கிறாயோ அதை உன் பிள்ளைகள் கட்டாயம் செய்வார்கள். முன்மாதிரி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு ட்ரெண்டை கவனிங்க, நம்முடைய யூத் எல்லாம் யாரை பின்பற்றுகிறாங்க? இந்த மூவி ஸ்டார்ஸை, சில செலிபிரிட்டிஸை, அல்லது இந்த உலகத்தில் போராடுகிற, ஆர்ப்பாட்டம் செய்கிற, அட்டகாசங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவங்கள மாதிரியே நடுவடை பாவனை இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பார்க்குறோம்ல. அதை விட பெரிய தேவன் நம்முடைய தேவன். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது, அவருடைய பிரசன்னம் எவ்வளவு அற்புதமானது, அவருடைய கிருபை எவ்வளவு முழுமையானது, அவருடைய அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது. அவரை கொண்டிருக்கிறவர்கள் எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனந்தமாக இருப்பாங்க, அவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உண்மையாகவே ஆண்டவரை நம்பி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்க்கிற போது கட்டாயம் அதே ஆண்டவர் எனக்கும் வேண்டும்,
நானும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களை பின்தொடர்வார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகள், அட்லீஸ்ட் நம்முடைய பிள்ளைகளே, நம்மில் அந்த நடத்தையை பார்க்க முடிவதில்லை, அந்த வளர்ச்சியை காண முடிவதே இல்லை. அதனால் தான் குடும்பங்களிலே நாட்களிலே விசுவாசம் இல்லை, குடும்பங்களிலே ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, பிரார்த்தனை இல்லை. தயவு செய்து இன்றிலிருந்தாவது உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் உட்கார்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு என் நியாயப்பிரமாணத்தை போதிக்க வேண்டும். 3வது வசனம், இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்லா கவனிங்க, தேவன் ஒருவரே தேவன், அன்புள்ள தேவன், தனித்துவமான தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று சொன்ன தேவன், யாரோடும் ஒப்பிட முடியாதவர். இந்த விஷயத்தை நாம் தெளிவாய் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் சொஸ்தமாக்குகிறவர். ஏது இல்லைங்க இயேசுவுக்குள்ள, அவருக்கு எல்லாமே கூடும். மனிதனுக்கு அசாத்தியம்தான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும். நம்முடைய வாழ்க்கையில் இதை போன்ற அசாதாரணமான காரியங்கள் சாத்தியமாகிற வேளையில் நம்மை சுற்றி இருப்போர் அதை பார்க்கும்போது, கவனிக்கிற போது, நம்முடைய பிள்ளைகளே பார்க்கும்போது கூட கட்டாயமாக டாடி நம்பின தேவனை, நம்மா வணங்குகிற தேவன் பெரியவராயிருக்கிறார் என்று அவர்களும் கூட முழங்கால் படியிட்டு விடுவார்கள். நாம் தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிறவர்களாக அவருடைய பெருமையை மகத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் எங்கே இருக்கணுங்க? ஏதோ புஸ்தகத்தில் எழுதி வச்சுக்கிறது இல்லை, அல்லது செல்ஃபோனில் பார்த்து வச்சுக்கிறது இல்லைங்க. கவனிங்க, டிஜிட்டல் மீடியாவில் இருக்குங்க பைபிள் வார்த்தைகள் எல்லாம் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க. தயவு செய்து இருதயத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நிறைத்துக் கொள்ளுங்கள் தேவ வார்த்தைகளை. தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து தியானிக்கிறவர்களாக இருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களை இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ள முடியும். உன் இருதயத்திலே பதித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க. ஆறாவது வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. நீ உன் பிள்ளைகளுக்கு அவைகளெல்லாம் கருத்தாய் போதிக்க வேண்டும். கவனிங்க, நான் தேவ வார்த்தைகளை சொல்லுகிற போது நீங்கள் கேட்கிறீர்கள், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது போதாது. கேட்ட வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் பதிய வைத்து அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே போதிக்க வேண்டும். ஒரு 17 அல்லது 18 மினிட்ஸ் தெய்வ வார்த்தையை நான் சொல்லுகிறேன், ஆனால் 24 hours நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு தானே இருக்கிறீங்க, அல்லது அட்லீஸ்ட் 10 to 15 hours உங்கள் பிள்ளைகளோடு தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தையை பேசுகிறீர்களா, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறீர்களா, அப்படி கேட்கின்றவைகளெல்லாம் போதித்து அதன் சாராம்சங்களை பிள்ளைகளுக்கு விவரிக்கிறீர்களா? உங்கள் நடத்தியிலே அவருடைய வல்லமையை பிள்ளைகள் காணும் பொருட்டு நீங்கள் நடக்கிறீர்களா? ஆம் என்றால் கட்டாயம் உங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். ஐக்கியப்படுத்தப்படுகிற ஆனந்தமான பரலோகத்தைப் போல இந்த பூலோகத்திலே நம்முடைய குடும்பத்தை நாம் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. பிள்ளைங்க படுத்திருக்கும் போது டிவி பார்த்துக்கிட்டு படுத்திருக்காங்களா, இல்லை ஃபோனில் பேசிக்கிட்டு படுத்திருக்காங்களா, அல்லது நீங்கள் எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து முடித்து பிள்ளைகளோடு தூக்கத்திற்கு செல்லுகிறீர்களா? ஐயோ, இன்னைக்கு அவங்களுடைய ரூம் வேற, நம்ம ரூம் வேற அப்படின்னு சொல்றாங்க. ரூம்ஸ் இன்னைக்கு அதிகமாயிடுச்சுங்க. நீ ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிடா அப்படின்னா அவன் போய் ரூம்ல என்ன செய்யறான், தூங்குறானோ, அது எதையுமே கவனிக்கிறது கிடையாது. தேவ மனிதரான ஜான் வெஸ்லியினுடைய தாயார் சூசன்னா வெஸ்லி, அவங்களுக்கு அநேக பிள்ளைகள், 24 குழந்தைகள் இருந்தார்கள், அதிலே 18 பேர் பிழைத்திருந்தார்கள். அந்த 18 பிள்ளைகளிடத்திலும் கூட எல்லோரையும் உட்கார வைத்து தேவ வார்த்தையை சொல்லுவது மட்டுமின்றி ஒவ்வொரு பிள்ளையின் படுக்கையின் அருகே சென்று ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தனித்தனியாக ஜெபித்துக் கொண்டே இருப்பார்களாம். நம்முடைய பிள்ளைகளுக்காக அக்கறை எடுத்துக் கொள்வோம் என்றால் அவர்கள் பெரியவர்களாவார்கள். என் பிள்ளை பைபிள் வாசிப்பதில்லை, வேதத்தை தியானிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, தேவ ஆலயத்திற்கு வருவதும் இல்லை, செய்வதும் இல்லை.
ஊர் சுற்றுகிறான், கெட்டுப்போய் கொண்டிருக்கிறான் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். கவனிங்க, பிள்ளைகளை தேவன் உங்களுக்கு அருளிய போது ஒரு வெள்ளை பேப்பரை போல கொடுத்தார். நீங்க என்ன செஞ்சாலும் அப்படி, நீங்க எப்படி நடத்தினாலும் அப்படி, நீங்க கைப்பிடிச்சிட்டு போனா அப்படி, அல்லது மேல நடக்க வச்சா அவங்க நடப்பாங்க. அப்படி எதை கற்றுக் கொடுத்தாலும் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தானே தேவன் அருள் இருக்கிறார். அவர்கள் வளர்க்கிற போது கெட்டு போய்விட்டார்கள், வழிதப்பி போய்விட்டார்கள் என்றால் அது நம்ம வளர்ப்பு சரியில்லை தானே. நாம நம்ம அறிவின்படி வளர்த்தணும்னு, நம்ம டிசிப்ளின் படி, நம்ம நிர்ணயத்தின்படி வளர்க்கணும்னு அது நடக்கவே நடக்காத. தேவ வார்த்தையின்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதனால் தான் பிள்ளைகளோடு உட்கார்ந்திருக்கிற போதும், படுக்கிற போதும், நடக்கிற போதும் தேவனை குறித்து பேச வேண்டும் என்று தான் வசனம் இங்கே சொல்லுகிறது. ப்ரேயர் டைம் வேற, அதுக்கப்புறம் நம்முடைய பிரைவேட் டைம் வேற அப்படின்னு நிறைய பேர் எனக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய வாழ்க்கையே ஒரு ஜப வாழ்க்கையாக மாறுகிற நாளிலே, நம்முடைய வாழ்க்கையே பக்தியால் நிறைந்திருக்கிற நாளிலே, வாழ்வே தேவனுக்காகத்தான் என்பதைப் போல நம்முடைய மூச்சு தேவனோடு பேசுவது என்று நாம் நம்புகிற போது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உட்கார்ந்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழி நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. தேவனுடைய வார்த்தை உன் வீட்டு சுவர்களிலே இருக்க வேண்டும். சினிமா போஸ்டர்கள் அல்ல, அல்லது சினிமா வசனங்கள் அல்ல, அனாவசியமான படங்கள் அல்ல, உலக பிரகாரமான மனிதர்களின் பிக்சர்ஸோ அல்ல, உன் வீட்டிலே தேவனுடைய வார்த்தைகள். நீ எப்பொழுது பேசினாலும் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய நோக்கம், தேவ வார்த்தையினுடைய வழிநடத்துதலை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். கணவன் மனைவியோடு பேசுகிற போது வேதத்தின் அடிப்படையிலே பேசுங்கள். அப்பொழுது உங்கள் வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கும். உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, பரலோகத்தை போல இருக்கும். அந்த அனுபவம் பூலோகத்திலேயே பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் பிள்ளைகள் பயனுள்ளவர்கள் ஆவார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிப்பார்கள். குடும்பம் குடும்பமாக தேவனை ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் தாமே நமக்கு சகாயம் அருளி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ, எந்த வீட்டில் சமாதானம் இல்லையோ, எந்த வீட்டில் ஐக்கியம் இல்லையோ, எந்த வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சாத்தான் வேத அபிப்பிராயங்களை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறானோ, எங்கே வாலிப பிள்ளைகள் தாய் தந்தைக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாமல் குடும்பத்தை சமாதானம் சந்தோஷம் இல்லாத இடமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களை ஐக்கியப்படுத்தி ஆனந்தம் உள்ளதாக, வளர்ச்சி நிறைந்ததாக, கிறிஸ்துவை மையமாக கொள்கிற குடும்பமாக பிள்ளைகளின் குடும்பம் இருக்க கிருபையிட வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.